கொரியாண்டர் ப்ரான் கறி எப்படி செய்வதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1/2 kg ப்ரான் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இதில் நான் எப்படி க்ளீன் பண்ணணும்னு காமிச்சிருக்கேன். நீங்கள் இப்படி க்ளீன் பண்ணிங்கன்னா நம்ம ஹைஜீனாக செய்யலாம். எல்லா எறாவையும் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நல்லா 5-4 times வாஷ் பண்ணி தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அப்புறமா கொஞ்சம் கல்லுப்பு, சால்ட், சீ சால்ட் அதை எடுத்து கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் ஒரு 3-4 times நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடணும். நெக்ஸ்ட்டு இதில் இப்போ மசாலா சேர்க்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சில்லி பவுடர், நெக்ஸ்ட்டு ஒரு இதில் இஞ்சி பூண்டு, சீரகம், கொரியாண்டர், சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் கடலைப்பருப்பும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை இப்போ நம்ம ப்ரானில் போட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி கொஞ்ச நேரம் வைக்கணும். பண்ணதுக்கப்புறமா ஒரு தவா எடுத்து அதை நல்லா காய வைக்கணும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றணும். நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு ஆயிலை கொஞ்சம் நல்லா காய வைக்கணும். வச்சதுக்கப்புறமா ஸ்லோ பண்ணி எல்லா ப்ரானையும் அதில் போட்டு ஒரு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு வைக்கணும். நல்லா டீப் ஃப்ரை ஆனோடனே இதை எடுத்து பவுலில் மாட்டி வச்சிடணும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சம் அதையும் கொஞ்சம் காய வச்சு நெக்ஸ்ட் அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றணும். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராமு, ஏலக்காய் இதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா அது கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமா ஆனியனாக 2 pieces ஆனியன் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்ட் எடுத்து இதில் ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கணும். இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் நல்லா வதக்கி நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தக்காளி போடணும். நான் 2 pieces தக்காளி எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அதுலேயும் கொஞ்சம் வாட்டர், நல்லா எவ்வளோ வாட்டர் வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். இது ஒரு திக் கிரேவி மாதிரி பண்ணணும். எறாவை இப்போ சேர்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து எறா வந்து ஃப்ரை பண்ணி வேக வச்சாச்சு. ஸோ இதில் போட்டால் இன்னும் கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம வந்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் காரம், அந்த மசாலா, இப்போ நான் வந்து சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், உப்பு அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கிரேவி ஃபார்ம் வரைக்கும் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம எறாவை போடலாம். இப்போது கொஞ்சம் இது கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொரியாண்டர் லீஃப் போட்டுடணும், அதாவது கொத்தமல்லி. போட்டதுக்கப்புறமா இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொரு கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா எறாவை ஃபுல்லாக போட்டுடணும். உங்களுக்கு இந்த மாதிரியும் சாப்பிட்லாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும்னா கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு எறாவை கொஞ்சம் குக் பண்ணி அப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம். உப்பு பத்தலைன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான சால்ட் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம சுவையான கொரியாண்டர் ப்ரான் கறி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.